அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நார்மலாக ரெசிபி மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் மாதிரியான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, நான் முன்னையே எடுத்துட்டேன், ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் போட கொஞ்சம் பயந்துட்டே போடலாமா வேணாமா போடலாமா வேணாமா அப்படியே கொஞ்சம் போயிட்டுருந்தது. இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலையில் எடுத்தது. பட் இப்போ நான் வந்து திருவண்ணாமலையில் இல்லை, இப்போ நான் வந்து பெங்களூரில் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நார்மல் குக்கிங் வீடியோஸ் மட்டும் போடட்டுமா இல்லை வ்ளாகாகவே போடட்டுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு விண்டோலேருந்து இந்த சீனரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மஸ்ஜித் பக்கத்தில் மரம், அப்படியே அங்கேருந்து பார்க்க அந்த திருவண்ணாமலையோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் குடிப்பேன். அன்னைக்கு வந்து வீட்டில் கேஸ் கிடையாது. கேஸ் இல்லாமல் நான் எப்படி வந்து அன்னைக்கு நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு நார்மலான கெட்டில் வந்து இருக்குது, அந்த கெட்டிலில் தான் நான் வந்து இப்போ டீ போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம நார்மல் தண்ணியை கெட்டிலில் போட்டு அதை ஹீட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை எடுத்து அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் டீத்தூள் சேர்த்து அதை வந்து மடித்து எடுத்துக்கிறேன். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள், ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இப்போ பார்க்கும் போது கேஸ் இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து காட்டியிருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து இப்படி தான் டீ போட்டேன், மார்னிங் ஈவினிங். இப்போ அந்த கிளாத்தை வந்து நல்லா மடித்து அதில் வந்து சேஃப்டி பின்னால் நம்ம வந்து பின் பண்ணி அதை வந்து டைரெக்டாக அப்படியே வந்து அந்த பாயில் ஆகக்கூடிய அந்த கெட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது வந்து நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கலர்லாம் வந்து நல்லா டீ தூளுடைய அந்த அரக் வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக நிறைய டீ போட முடியாது, ஒரு கிளாஸாக தான், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், அதனால ஒரு கிளாஸாக தான் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் பால் சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டில் வந்து கெட்டிலில் வந்து டீ நல்லா பொங்கி வெளியே விட்டால் வெளியே வந்திருக்கும். நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டேன். அப்புறம் எனக்கு டீயில் இஞ்சி இல்லைன்னா கண்டிப்பாக நான் டீ குடிக்க மாட்டேன். கண்டிப்பாக அதில் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டீ எப்படி பொங்கி வருதுன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஹாஃபாக பொங்கி வரும் போதே நம்ம வந்து கெட்டிலோட ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடணும். அது ஹாஃபாக வந்து ஃபுல்லாக பொங்கி வர அளவுக்கு வந்து மறுபடியும் அது வந்து டவுனாக போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் கெட்டிலோட ஸ்விட்சு. மறுபடியும் அது கொதிச்சு வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு வந்து அது கொதிச்சு வரும்போது நம்ம மறுபடியும் ஹாஃப் பண்ணிட்டோன்னா அது பொங்கி வெளியே வராமல் உள்ளேயே வந்து அது கொதிச்சு கொதிச்சு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணாவே வந்து டீ ரெடி ஆகிடும். நான் வந்து லைட் கலர் தான் குடிப்பேன், ரொம்ப டார்க்காக குடிக்க மாட்டேன், அதனால எனக்கு இந்த அளவுக்கே போதுமா இருந்தது. இப்போ வந்து என்னுடைய டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜாலியாக போய் ஒரு டீ வந்து குடிக்க போகிறேன். மோஸ்ட்லி கேஸ் இல்லைனா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆகிட்டுருப்போம், இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்.
அப்படி இல்லாமல் இந்த தடவை வந்து நானே இந்த மாதிரி கெட்டில், ரைஸ் குக்கர், இப்படி மைக்ரோவேவ் இந்த மாதிரி இருக்கிறத இந்த எக்ஸ்ட்ரா மிஷின்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து தான் நான் இந்த தடவை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி கேஸ் காலியானதுக்கப்புறம் இதே மாதிரி ஓடிஜி, மைக்ரோவேவ் இதெல்லாம் இருந்தால் எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இல்லாதவங்க என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட முடியும். பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மக்ரூனி வந்து ரைஸ் குக்கரில் மக்ரூனி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு பாஸ்கெட் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு முரத்துலேயே நம்ம வந்து அதோடைய வேஸ்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டா ரொம்ப குப்பா ஆகாது கிச்சன். சாப்பர் இருந்தால் சாப்பரில் கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நல்லா மைய கட் பண்ணால் கூட ஓகே தான். ரைஸ் குக்கரில் இந்த பட்டன் வந்து வார்ம் மூட்லேருந்து குக் மூடுக்கு வந்து நம்ம மாற்றிக்கக்கூடிய அது வந்து குக்கிங் பட்டன். அது ரைஸ் குக்கர் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொன்னேன். ரைஸ் குக்கருடைய அந்த பாட்டை நம்ம அந்த குக்கரில் வச்சுட்டு இப்போ ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகி வந்ததும் அதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்ட உடனே நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு வதக்கும் போது இன்னமும் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கேஸ் இல்லாததுனால இப்படிலாம் மூடி மூடி ஓப்பன் பண்ணி மூடி இப்படி பண்ணால் தான் அது சீக்கிரமாக வதங்கும். இல்லைனா ரைஸ் குக்கரில் அவ்வளோ சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்காது. 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டியும் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி அதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மூடி ஒரு 2 இல்லை இந்த தடவை வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதை குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கூட குக் ஆகிடும், இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து குக் பண்ணி நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். எனக்கு வந்து 3 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன், 3-4 மினிட்ஸ் அளவுக்கு. இப்போது தக்காளி நல்லா வதங்கி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. என்கிட்ட சிக்கன் க்யூப்ஸ் இருக்குது, அதனால் நான் வந்து அதில் ஒரு 1/2 சிக்கன் க்யூப் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து தயிர் வந்து போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜிலே தயிர் போட்டுக்கோங்க. நான் வந்து கடைசியாக தயிர் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜிலே நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னே கால் கப் மக்ரூனிக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து சூப் மாதிரி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து மக்ரூனியில் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1.5 இல்லை 1.25 வந்து 3 கப் தண்ணி போட்டாவே போதுமானது. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் வந்து தண்ணி உலவுற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு எடுத்துக்கலாம். நான் தயிர் போட மறந்துட்டதுனால இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் மூடி உல நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உல கொதிக்கும் போது முட்டையை போட்டால் தான் அது வந்து உடஞ்சி திரிஞ்சு போகாமல் அது வந்து ஒரு ஹோல் முட்டையாக நம்ம வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் மூடி 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் ஆனதுக்கப்புறமா 1.25லிருந்து 1.5 வரைக்கும் நம்ம வந்து இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து மக்ரூனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.25 ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 பேருக்கான கணக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான். அதனால் எங்கள் 2 பேருக்கான அளவுக்கு தான் நான் வந்து குக் பண்ணுறேன். அதிகமான ஆளுங்க இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தாளையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வந்து 15-20 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆக ஆகிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் குக்கரே வந்து ஆஃப் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இல்லை நீங்கள் வந்து லிக்விடாக சாப்பிட்ணுன்னா 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணி அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லிக்விடாக தான் சாப்பிடுவேன். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். லிக்விட் இருக்கும் போதே எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி தான் ரெடி பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்ரூனியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் டின்னருக்கெலாம் நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம், இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.